நேரடி கண்காணிப்பு இருக்கையில் அவர்களுக்கு சில கால நிர்ணயத்தை கொடுத்து அதற்குள்ள நீங்கள் இப்போ சில சில முன்னேற்றங்களை காட்ட வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தவர்கள். 20-22 படியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றினுடைய முன்னேற்றத்தை தான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த முன்னேற்றங்கள் என்று கூறப்படுபவை மக்களுக்கு நன்மையை பயந்திருக்கின்றதா, நன்மையை மக்களிடம் போய் சென்றடைந்திருக்கின்றதா என்பதை எல்லாம் அவர்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக 2 வருடம் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கால அவகாசம் கொடுக்கிறதால எங்களுடைய பிரச்சனையை உலகம் மறந்துடும். ஆகவே நீங்கள் கால அவகாசம் கொடுப்பதாக இருந்தால் இதுவரையில் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கோ, அந்த மக்களுக்கு அதுக்குரிய நன்மைகள் போய் சேரக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற முறையில் தான்.